பெங்களூருவில் கிரேன் மோதி படுகாயமடைந்த கல்லூரி மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவியில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரவிக்குமார் வழங்க கேட்கலாம். ரவிக்குமார், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் நவீனா. பெங்களூரில் கிரேன் வாகனம் மோதி படுகாயமடைந்த கல்லூரி மாணவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூர் ஒயிட்ஃபீல்டு அருகே கண்ணமங்கல பகுதியைச் சேர்ந்தவர் ரகுமான் கான், இவரது மகள் நூர் பீசா, வயது 19, இவர் தனியார் கல்லூரியில் பிகாம் 1 ஆண்டு படித்து வந்தார். இனிமேல் நூர் பீசா வழக்கம்போல் கல்லூரி முடிந்து ஒயிட்ஃபீல்டு சாலை நடந்து சென்றார். அந்த பகுதியில் உள்ள ஜெயின் கல்லூரி ஜெயின் பள்ளி அருகே சென்றபோது பின்னால் வந்த கிரேன் வாகனம் நூர் பீசா மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாமடைந்த நூர் பீசா உயிருக்காக போராடினார். அக்கம் பத்திர உடனடியாக மாணவியை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனை சேர்த்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஒயிட்ஃபீல்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். 2 நாட்கள் தீவிர சிகிச்சை பெற்றும் பலனின்றி நூறு பீசா பரிதாபமாக உயிரிழந்தார். மகள் இறப்பிற்கு அலட்சியமாக கிரேனை இயக்கிய டிரைவர் தான் காரணம் என கூறி கிரேன் உரிமையாளர் பெரியசாமி மீது ஒயிட்ஃபீல்டு போக்குவரத்து போலீசில் மாணவியின் தந்தை புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து சம்பவம் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நவீனம்.